கருணக்கிழங்கு போட்டு ஒரு சுவையான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது திருநெல்வேலி சைடு ரொம்ப ஃபேமஸ் அண்ட் இந்த சேனலில் விளம்பரங்கள் வரும்போது தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெல்லைஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன் அடுத்ததாக குத்துப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்துன்னு சொல்லுவாங்க தோல் நீக்குன்னு உளுந்து அதுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் எடுத்துருக்கிறேன் தனியான்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் வெறும் வானிலியில் எண்ணெய் விடாமல் தீஞ்சிடாமல் கருகிடாமல் நல்லா வறுத்துக்க போகிறோம் நல்லா வாசமாக இருக்கும் அந்த வாசம் வரும்போது ரெட் கலரில் மாறிடும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கிறேன் கருவேப்பிலை சேர்க்குறதுனால இந்த குழம்புக்கு நல்ல மனம் கிடைக்கும் அடுத்ததாக ஒரு அரை முடி தேங்காவை நல்லா துருவி வச்சுக்கோங்க இதோடு சேர்த்து நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க தேங்காய் கருகிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா எப்போவுமே இந்த வருத்த பொருட்களை அரைச்சா சுவையும் மனமும் கூடுதலாக இருக்கும் இப்போ அதே வானொலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி வதக்க போகிறேன் நான் பல்லாரி எடுத்திருக்கிறேன் பெரிய வெங்காயம் கிடைக்காதவங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு வெங்காயம் ஒன்றரை தக்காளி நான் எடுத்திருக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறேன் இந்த வெங்காயம் தக்காளியை இந்த பேஸ்ட்டை அரைக்கும் போது அதை நல்லா மையம் உடனே இதை கடைசியாக போட்டு அரைக்கணும் இப்போது பிடி பிடிக்கருணுன்னு சொல்லுவாங்க அதை நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேன் உப்பு போட்டு வேக வச்சு தோலை உரிச்சு வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சாச்சு இப்போ பாருங்கள் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்கிட்டேன் இதை என்ன இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்க்குறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டு அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் இந்த குழம்புல பார்த்திங்கன்னா வத்தல் நான் போடலை மஞ்சள் பொடி அது போடலை மிளகாய் தூள் போடலை இப்போது புளி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்க்க போகிறோம் மிளகு தான் இதோடைய காரம் மற்ற பொருட்களுடைய வாசனையே ரொம்ப தூக்கலாக இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக மிளகாய் பொடி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போது புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இந்த குழம்பு நல்லா கெட்டியாகிடும் நல்லா கொதிக்கணும் அந்த கொதிக்கக்கூடிய டைமில் உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க கிளறி விட்டுட்டு நம்ம பிடிக்கருணை இருக்குது இல்லையா அது வேக வச்சு தனியாக வச்சுருப்போம் அதை ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டுருங்க கட் பண்ணி தான் போடணும்னு அவசியம் இல்லை நல்லா மசிஞ்சு போயிருக்கிற மாதிரியான ஸ்டேஜ்லனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா ஒன்றா எல்லாத்தையும் போட்டு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வேக விடணும் அந்த குழம்பும் இந்த கருணக்கிழங்கும் ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகி கட்டியாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் பாசிப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா வேக வச்சு தாளித்து வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எந்த ஒரு காயோடைய பொரியலுமே இந்த குழம்புக்கு தேவையில்லை சூப்பரான கருணைக்கிழங்கு புளி குழம்பு இன்றைக்கி நான் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்